வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மழை காலத்தில் கண்டிப்பாக வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது தண்ணி பட்டு டச் ப்ராப்ளமோ இல்லை டிஸ்பிளே ப்ராப்ளமோ வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முன்னாடியெலாம் வந்து சாம்சங் மொபைலில் ஒரு சீக்ரெட் கோடு இருக்கும், அதை பயன்படுத்தி நம்ம மொபைல் எப்படி இருக்குது, டச்லாம் ஒர்க் ஆகுது நம்மளே செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதர் மாடல்ஸ்க்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் விவோ மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலோட டிஸ்பிளேவோ இல்லை உங்கள் மொபைலோட டச்சோ ஒர்க் ஆகுதா இல்லையா, கண்டிஷன் எப்படி இருக்குன்றதை நீங்களே எப்படி செக் பண்ணுறதுக்கான ஒரு சீக்ரெட் கோடை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையிலே மலையில் நனைஞ்சு என்னோடய டிஸ்பிளே போயிடுச்சுங்க. நேற்று தான் 2000 ரூபாய் கொடுத்து புது டிஸ்பிளே மாற்றினேன். நான் அந்த டிஸ்பிளேவை அங்கேயே இருந்து செக் பண்ணேன், அதுக்கு ஒரு சீக்ரெட் கோடு யூஸ் பண்ணி செக் பண்ணேன். ஸோ அப்படி பண்ணாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டு, ஐயோ நான் அடுத்த நாள் போய் நின்றுன்னு வைங்களேன், அது யார்ப்பா நீனு கேட்பானுங்க. இதுதான் நிசனமான உண்மை. ஸோ நீங்கள் புது டிஸ்பிளே மாற்றினாலும் சரி, இல்லை இருக்கிற உங்களோட டச்சே வந்து ஆல்ரெடி இருக்க மொபைல்லே வந்து டச் அங்கங்கே லேக் ஆகுது, என் மொபைல் என்ன கண்டிஷனு எனக்கே தெரியல அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, விவோ மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் கோடு நான் எப்படி செக் பண்ணுறது இந்த வீடியோவில் காட்டுறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட டயல் பேடில் *#558# அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஃபேக்ட்ரி டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டெஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா 3 டெஸ்ட்டு வரும், 1, 2, 3 டாப்பில் தெரியும். ஸோ நம்ம 2வது டெஸ்ட்டை டச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டச் ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஷனும் அதுவே வரும், பாஸ் பாஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு இதுனோ 100%. ஸோ உங்களோட டச் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நல்லா இருக்குன்னா அது வந்து பாஸ்ன்னு க்ரீன் சிக்னல் வரும், ரெட்டில் வந்துச்சுன்னா தான் அது ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அது கீழே இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டச் பண்ணி அப்படியே ட்ரா பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு இதாக அப்படியே அந்த பாக்ஸை டச் பண்ணிகிட்டே அப்படியே போனீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துட்டு அப்படியே லைட் மாதிரி வரும். ஸோ இந்த க்ரீன் கலரில் சுற்றி அந்த எக்ஸை நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் வந்துருச்சுன்னா உங்களோட டிஸ்பிளே வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதாவது டச் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது இந்த டெஸ்ட்டும் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்க்ரீன் பிரைட்னஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கும், அது கீழேயே அதை டச் பண்ணிங்கன்னா பிரைட்டஸ்ட்டாக இருக்கும்போது எப்படி இருக்குது, மீடியம் பிரைட்டில் எப்படி இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க்கஸ்ட் மோடில் எப்படி இருக்குன்றது உங்கள் டிஸ்பிளே வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களோட டிஸ்பிளே எந்த கண்டிஷனில் இருக்குது அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணால் செக் பண்ணி உங்களோட ஃபோன் என்ன கண்டிஷனில் இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது இருக்குது. இதில் நடந்தனால ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் ஃபிங்கர் கவரேஜ் டெஸ்ட் இருக்குல்ல, அதை டச் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஃபிங்கரை வச்சாலே 100% பாஸ்ன்னு வந்துச்சு. ஸோ ஓகே, அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்புறம் அந்த ஆப்ஷன் கீழே எல்சிஎம் வாட்டர் மார்க் டெஸ்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 8 சர்க்கிள்ஸ் வரும், அந்த ஒவ்வொரு சர்க்கிளாக நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டிஸ்பிளே செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த பேசிக் டெஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி அது பாஸ் ஆகிட்டாலே உங்களோட டிஸ்பிளேவும் டச்சும் நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதை தவிர நிறைய செக்கிங் வந்து இதில் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இந்த மலையில் நுழைஞ்சிருச்சுன்னா ரிசீவர் கால் இருக்குல்ல, நீங்கள் காது வச்சு கேட்கக்கூடிய அந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வாய்ஸ் லோ கேட்கும், இல்லை வந்துட்டுனா கரகரன்னு இருக்கும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு யாரையாவது பக்கத்தில் இருக்கவங்க கால் பண்ண சொல்லி நீ அந்த ரூம்லேருந்து பேசி நான் இந்த ரூம்லேருந்து கேட்குறேன்னு சொல்லலாம் இது பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு ரிசீவர் சிமுலேஷன் கால் டெஸ்ட்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாய்ஸ் வரும், அந்த வாய்ஸ் கேட்குற வாய்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம் எப்படி இருக்குது, உங்களோட மொபைல் என்ன கண்டிஷன் இருக்குது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் தண்ணி போயிருந்தால் நீங்களே வந்துட்டு இந்த ஏர் ட்ரையர்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்துட்டு கடையில் கொடுத்து அந்த க்ளீன் பண்ணி போட சொன்னிங்கன்னா ஈஸியாக போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து இந்த சார்ஜிங் டெஸ்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம். சார்ஜிங் டெஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னா சார்ஜ் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னு வைங்களேன். ஸோ அதில் வந்து உங்கள் மொபைலில் அந்த கவுண்ட் ஓடும். ஸோ உங்கள் மொபைல் எந்த அளவுக்கு வந்து சார்ஜ் ஏறுது, அதாவது எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஓவர் கரண்ட் எடுக்குதா இல்லை வந்து இந்த மாதிரி ஆகுதான்றதை வந்து இதில் காட்டிடும். ஸோ இப்போ என்னோடய இது அப்படி தான், நான் சார்ஜ் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது கொடுத்தோடனே என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ கரண்ட் நாட் டிடெக்டட் அப்படின்னு வருது. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு ஐ கரண்ட்டும் என் மொபைலில் வந்துட்டு டிடெக்ட் ஆகலை. ஸோ நல்லபடியாக நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் பேட்டரி டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம், நிறையா டெஸ்ட் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த கோடு மூலமாக.
ஸோ இந்த விவோ சீக்ரெட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் என்ன கண்டிஷனில் இருக்குன்றத நீங்களே வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே செக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றே ஒன்று அதில் ஃபேக்ட்ரி செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீசெட்டுன்ட்டு, அதை மட்டும் நீங்கள் டச் பண்ணாதீங்க, உங்கள் மொபைல் திரும்ப ரீசெட் ஆகிடும். அதை தவிர மித்த எல்லாருமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை விவோ மொபைல் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான தகவல்கள் உங்களுக்காக அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.